தேர்தல் மிக பரபரப்பாக நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் எந்த நிலை அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக வாக்காளர்கள் நீங்கள் குறிப்பாக தேர்தல் நடக்கக்கூடிய அந்த முகாம்களில் தற்போது அதிகமான கூட்டம் இருக்கும்னு நினச்சிட்ருப்பீங்க, ஆனால் மக்கள் பெரும்பாலான அளவில் வரலை, வெயில் காரணமாக வரலை அப்படிங்கிறத புரிந்து கொண்டாலும் கூட நீங்கள் கூட்டத்தில் நிற்கணுமோ அப்படிங்கிற ஒரு கவலையோடு இருந்தால் அந்த கவலையை விட்டுட்டு வாங்க. ஏன்னா இங்கே ஒரு மக்கள் கூட வந்து தற்போது அதிக அளவில் ஆர்வம் காட்டலை. எனவே ஒரு சில பூத்ஸில் வந்து நிறைய பேர் வந்து வாக்கு செலுத்திட்டுருக்காங்க. குறிப்பாக நம்ம மதுர்வாயில் இது போன்ற பகுதிகளில் தற்போது வாக்கு செலுத்துவதற்கு நீங்கள் முன் வரணும். குறிப்பாக பெரும்பாலான இடங்களில் 25-30-40% அளவிற்கு வாக்குகள் தற்போது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக நம்மளுடைய இந்த பகுதிகளில், குறிப்பாக நம்ம வட சென்னை, அதே போல் மத்திய சென்னை, தென் சென்னை, அதே போல் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி, இந்த பகுதிகளில் பெரும்பாலான ஆண்டுகளில் தற்போது 55% வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருக்கிறது. எனவே இந்த ஆண்டு அதிகமான வாக்குகள் பதிவாகணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்கு செலுத்த வர வேண்டும் அப்படிங்கிறதான் பெரும்பாலான மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக இதை வலியுறுத்தி வருது. நீங்கள் நினைக்கக்கூடிய வகையில் அந்த கியூலாம் இல்லை, ரொம்ப காலியாக இருக்குது. வந்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் ஓட் போட்டுட்டு உடனே போகலாம். அந்த அளவுக்கான ஏற்பாடுகள், பாதுகாப்பு வசதிகள் அனைத்துமே இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. நிழற்குடைகள் பந்தல் அமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தண்ணீரும் தேவையான அளவுக்கு இருக்குது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் வருவதற்கான அனைத்து வித ஏற்பாடுகளும் இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் போட வேண்டியது ஓட், எல்லோரும் வாங்க.